ஹோய் காய் சும்மா வச்சிருந்தேன் சப்ஸ்க்ரைப் பண்ண உங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடா அட காசே நேற்று வாங்கிட்டு வந்துச்சு உப்பு கறி என்ன நல்லா இருந்துச்சி மறுபடியும் எப்போடா தீங்கா தொட்டி முழுவீங்க அம்மா சீனிவாக தந்த காசை ஆத்திரையை போட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் அடா நேற்றுமா ஏமாற்ற ஐந்நூறுரூவா மேடம் முடிஞ்சிருச்சு அடா தீவனை வாங்கிட்டு வாடா எப்படின்றடி விளக்கமாட்டை எத்தனை வாட்டி இந்த வேலை பார்த்துக்கிட்டுருச்சி ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு அடா அணக்காசி நீ சொன்னடையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருந்தா இருந்தேன் இந்த களவுல நீ போய் யார்கிட்ட கற்றுக்கிட்டா கேட்டுக்கிட்டே இருக்க உட்காந்து அழிய காமிச்சிக்கிட்டு இருக்கியும் எடுக்கவா விளக்க மாட்டேன் வாய்த்தோரோட பேதில் வா இந்த கலவு பக்கத்தில் எந்த பேதில் உன்ட்ட இருந்து நீ கற்றுக்கிட்டு வந்தால் முளா இல்லைம்மா எல்லாமே இந்த ஆ மாட்டி ஏதாச்சும் ஒன்றுண்ணா மாதிரி ஏன் ஒப்பாரி

அன்னைக்கு இந்த குட்டி என்னை திட்டிச்சாமா அப்போ அந்த குட்டியை அடித்தேன்னா அழுவுச்சா அப்போ அழுகுன உடனே நான் சொன்னம்மா அழுவாத வந்து அடிக்க அப்படின்னு சொன்னேன் இந்த குட்டி அழுவே நிப்பாட்டம்மா இல்லை எனக்கு ஃப்ரைட் டைஸ் வாங்கி தந்தால்தான் அழுவே நிப்பாட்ட உமாட்டை மாட்டி விட்ருவான்னு நினச்சோம்மா அப்போ நீ வந்தால் என்னை முள்ளுக்கம்ப வச்சு அடிப்பீல அதம்மா பயந்து போய் நான் வந்து சரி வாங்கி தரேன்னு சொன்னோம்மா அதுதான் நீ நேற்று தான் அந்த சீனி கேஸில்ம்மா வாங்கி கொடுத்துட்டோம்மா இல்லாமல் அந்த குட்டி தான்ம்மா என் மேலே எந்த இல்லைம்மா என்னமா பேசிட்டமா என்னமா நான் அப்படி பேச மாட்டேமா சாரிமா சாரிடா நீ பக்கத்து வீட்டுக்காரி பொம்பளையில எல்லாம் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்குதோல நான் என்ன செய்ய ஊர்ல உள்ள மக்கள்லாம் நான் வளப்பு சதியில இருந்து என்ன வந்து காரி துப்பிடுங்கள நான் என்ன செய்ய ஒண்ணு என்னடா போய் சொல்லிக்கிட்டு இது ஒன்னு என்னடா பட்டதுடைய திட்டுது மதிப்பு இல்லாம

என் குட்டி செவத்தா எல்லாமே உன்னால தான் அன்னைக்கு மட்டும் நீ அழுவாமிங்கிட்டா இப்படிலாம் அறந்திருக்குமா ஆ நீ அழுவிகிட்டு மாட்ட மாட்டிடுறோன்னு சொன்னான் அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் ஒன்றாலதான் இப்ப நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோம் அட அரக்காசி நான் என்னடா பண்ணேன் எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு இருக்கும்போது யாரோ உன்னை பார்த்ததே பேசிக்கணுமே அதே தான் அம்மா கெட்டுருச்சோ செவத்தா அப்படி இல்லாட்டா யாரா மாட்டி விட்டுருதுன்னு நினைக்கிறேன் பாப்போம் பார்ப்போம் ஆமா நான் வந்து அந்த இதெல்லாம் வாங்கும்போது கறி சூப்பு இதெல்லாம் வாங்கும் போதே நம்ம வீட்டு பக்கத்து பொம்பளையில ரெண்டு பொம்பளையும் நின்றுச்சோம் அது அதுவும் மாட்டி கொடுத்திக்காம பாப்போம் பார்ப்போம் கண்டுபிடிப்போம் அது அரைக்காசி பக்கத்து வீட்டு ஆளை சொல்லுவோண்டா அந்த குண்டம்மா சின்ன குட்டி அவன் மரும நின்று நின்றுட்டாங்க அவத்தான் பார்த்தாங்க அவத்தான் பொருளை மாட்டி விட்டிப்பாங்களோ அவள் உழாடா அவ்வளவு ஊரு வம்புக்கு திருவாளுவோட யார் யார் ரூட்ல என்ன பேசுறாளோ அதேனா அடுத்த வீட்டில் சொல்றது அவ்வளவு வளர்க்கமே சின்ன குட்டி வீட்டு வளர்க்கமே அந்த பொம்பளைய பார்த்தோம்னா கல்லை எடுத்து மண்டை அடைச்சிருச்சா மூடியை மாட்டி விட்டுருச்சு அந்த பொம்பளை பார்த்தா அவள் கடுப்பை அரைக்குது அடே அம்மாவை நம்ம மேல சரியான கடுப்புல இருக்கு அவ்வளவு நேரம் பார்த்து நம்ம ஆப்பு வச்சு விட்டுருவோம் சேத்தா புலுமொடகரி சூப்பராக இருந்துச்சுல என்னதான் என்னால புலுமொடர் கடையை அரைச்சிக்கிறா தான் கிடையாது புலுமோட ஆட்டா புண்ணு ஆகாத அடா ஆமாடா பொண்ணுமண்டை காக்காவுடைய தனி டேஸ்டுடா என்னடா டேஸ்ட்டு இன்னும் அப்படியே எனக்கு நாக்குலையே நிற்கிட்டா இன்னும் வாங்கிட்டு திண்டுக்கிட்டே இருப்பேன்டா அடே மிதி காசு எங்கே ஐநூறுபா கொண்டு போன என் ஃப்ரெண்டே மராத்த விட்டு நான் வாங்க விட்டுக்கிறேன்டா நீ காசை மட்டும் என் கையில் தாடா ரெண்டு பேரும் மொட்டை மல்ல வச்சு திண்டு விட்டுருவோம் போட்டியும் இம்மா ஒன்று நிச்சை காசு எங்க எந்த கொடுக்குறது உமாட்டம் மறுபடியும் திட்டம் அடி வாங்கிக்கிற பார்த்துகளோ நான் உமாட்டம் அந்த காசை கொடுத்துருவோம் போட்டி மூதேவி சரி நம்ம காசு இருந்தா பின்னாடி பாத்துக்கிறோம் மூதாவி சனியை தள்ளி தொலைட நான் பெட்ல தூங்க போறேன் சரிக்குட்டி நானும் போய் விளாட போறேன் ஜல்லிக்குட்டியோட அம்மா வந்து சொல்லிடு சரிடா நீ போயிட்டு வாடா பத்திரமா